எங்கள் அம்மாவோட அப்பா தாத்தாவோட நினைவு நாளுக்கு அம்மா என்னென்னலாம் செஞ்சு பூஜை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தாத்தாவோட நினைவு நாள் வந்து பாட்டிக்கு முன்னாடியே வரும். நான் இந்த எடுத்து வச்சுருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எதிர்பார்க்காம டெலிட் ஆகிடுச்சு. என்னால் உடனே வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாட்டியோட நினைவு நாள் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் எனக்கு ரிட்ரீவ் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி உடனே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன். தாத்தா வந்து ராமலிங்க சுவாமி பக்தர். அதனால் அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு அம்மா வந்து அங்கே ஒரு ஜோதி விளக்கு மாதிரி ஏற்றி வச்சுருந்தாங்க. அந்த ராமலிங்க சுவாமி பக்தராக இருந்ததுனால தான் அம்மாவுக்கு வந்து ஜோதி அப்படின்னுமே தாத்தா வந்து பேர் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே அவங்க அப்பா தான். அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் என்னென்னலாம் பிடிச்சி செய்வாரோ, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே வந்து அவரோட நினைவு நாளில் அம்மா ஒவ்வொரு வருஷமும் செய்வாங்க. இந்த பூஜை அப்போ கூட அவங்க அப்பா இப்போ கூட இல்லையே அப்படின்றத நினச்சி கண்ணெலாம் கலங்கினாங்க. ஸோ அவ்வளோ பாசமாக இருப்பாங்க தாத்தா மேலே. அதனாலேயே அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, அவருக்கு வந்து மெயினாக இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப்டு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க அம்மா, அது ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் வந்து நிறைய காலங்களில் வந்து சாப்பிடக்கூட எதுவும் இல்லாமல் தாத்தா பாட்டி அம்மா எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ அந்த டைமில் வந்து வீட்டு மரத்தில் இருக்கிற பப்பாளி பழம், அதுக்கப்புறம் மரத்துலேருந்து முருங்கைக்கீரை உடச்சி அதை மட்டும் துவட்டி அந்த முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம் மட்டுமே சாப்பிட்டு நிறைய நாள் வாழ்ந்துருக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் தாத்தா வளர்த்தார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பூஜை டைமில் நான் அக்கா தம்பி எல்லோரும் ஃபேமிலியோடு அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அக்கா வந்து தாத்தாவுக்கு பிடிச்ச பலாப்பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து பால்கோவா வாங்கிட்டு போய் வச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணியிருந்தோம். தாத்தாவோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரே ஆள் வந்து எங்களோட அக்கா மட்டும்தான். என்னை வந்து பார்த்துருக்குறாரு. நான் ஒரு 2 இயர்ஸாக இருக்கும்போது தாத்தா இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் தம்பி பிறந்தான். ஸோ அம்மா வந்து தாத்தா மேலே இருந்த பாசத்தில் தம்பிக்கு வந்து தாத்தாவோட பேரே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இப்போ இல்லாதவங்களுக்காக நம்ம வந்து அவங்களை ஞாபகப்படுத்தி பூஜை பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு மெமரிக்காகவும் அம்மாவோட ஹாப்பினஸ்க்காகவும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். திரும்ப சந்திக்கலாம். நன்றி.